இலங்கையிலிருந்து முகவர்களுக்கு பெருந்தொகை பணத்தை செலுத்தி சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பயணமாவோரின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் அவ்வாறு செல்வோர் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற முல்லைத்தீவு இளைஞர் உயிரிழந்துள்ளார் என்று தகவல் கிடைத்துள்ளது. பொலாரஸ் போலந்து எல்லையை கடக்க முயன்ற சந்தர்ப்பத்திலேயே இவர் உயிரிழக்க நேரிட்டது என்று தெரிவிக்கப்பட நிலையில் அவரது உயிரிழப்புக்கான காரணத்தை அறிய முடியவில்லை. முல்லைத்தீவைச் சேர்ந்த ரட்னராஜா சயந்தன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் என்றும் அவரை சட்டவிரோதமாக அழைத்து சென்ற முகவர் இந்த தகவலை குடும்பத்தாருக்கு தெரிவித்துள்ளார் என்றும் அறிய முடிகின்றது. மேலதிக தகவல்கள் எவையும் முகவரால் குடும்பத்தினருக்கு வழங்கப்படாத நிலையில் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாது குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். அதேவேளை பிரான்சுக்கு அழைத்து செல்வதாக கூறி பெருந்தொகை பணத்தை பெற்று சட்டவிரோதமாக அழைத்து செல்லப்பட்ட தமிழிளைஞர்கள் 53 பேர் முகவரால் ஏமாற்றப்பட்டு டியூனியன் தீவில் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். அவர்களின் 4 பேரின் புகலிட கோரிக்கைகள் மட்டுமே பரிசீலனை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனி அனைவரும் எந்த நேரமும் நாடு கடத்தப்படலாம் என்று அபாய நிலையில் உள்ளனர். சொத்துக்களை விற்றும் கடன்களை பெற்றும் பெருந்தொகை பணத்தை முகவரிடம் கொடுத்துள்ள இவர்கள் நாடு கடத்தப்பட்டால் மீண்டள முடியாத நெருக்கதி காலாவோம் என்று வீடியோ ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளனர். தங்களை நாடு கடத்தாது புகலிட கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். கடந்த ஆண்டு இறுதியில் இந்தோனேசியா கடற்பரப்பில் மீன்பிடி படகில் மீட்கப்பட்ட 303 இலங்கையர்களில் 151 பேர் மீண்டும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் ஏனையோர் இலங்கை திரும்ப மறந்து இந்தோனேசியாவில் தங்கியுள்ளனர். அவர்களில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் சானிடைசர் அருந்தி உயிரிழந்தமை அனைவரும் அறிந்ததே. அதேவேளை கனடாவுக்கு அழைத்து செல்வதாக கூறி பெருந்தொகை பணத்தை பெற்று இந்தியாவில் இறக்கிவிடப்பட்டு டசின் கணக்கான தமிழ் இளைஞர்கள் தற்போது பல மாதங்களாக கர்நாடகா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று பல தடவைகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவர்களில் விடுதலை இன்னமும் சாத்தியமாகவில்லை.